ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் எப்பயுமே கேரட்டை துருவி போட்டு அல்வா பண்ணுவோம். இன்றைக்கி கேரட்டை அரைச்சிட்டு அதிலிருந்து ஜூஸ் எடுத்து அது கூட கொஞ்சம் கோதுமை மாவும் சேர்த்து இந்த டேஸ்டான அல்வா நம்ம பண்ண போகிறோம். பண்ணுறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஈஸியான கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்கறை சீமை இலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் நான் இன்றைக்கி 1/2 கிலோ கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப்பு பால் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுல்ல நாம அரைச்ச கேரட் பேஸ்டை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர்ல போட்டுட்டு அதை வந்து நல்ல வடிகட்டி அதோட எல்லா ஜூஸையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஜூஸும் சேர்ந்து எடுத்தது எனக்கு இன்னைக்கு 1/2 கப் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு நாம எடுத்து வச்சிருக்கிற கேரட் ஜூஸை அதில் சேர்த்துட்டு இது ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வந்து இதை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு இதை கொஞ்சமா கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 1/4 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதை நீங்கள் ஒரு விஸ்க் வச்சுட்டு கூட நல்லா வந்து ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் நம்ம கேரட் ஜூஸ் ஊற்றும் போதே அதுலேயே ஃபஸ்ட்டே நீங்கள் மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கூட நீங்கள் வந்து சேர்த்து வந்து ஊற்றி கிளறிக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 கப் சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நெய் வந்து மொத்தமாக நான் இன்னைக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது 1 டீஸ்பூனாக சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். நாம ஒவ்வொரு தடவையும் நெய் சேர்க்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்தது அல்வா வந்து நல்லா உள்ள இழுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அடுத்த தடவை நம்ம வந்து சேர்க்கணும். இந்த மாதிரி அல்வா நல்லா சைட்லலாம் ஒட்டாமல் உங்களுக்கு ஒன்று சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு வேணா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நெய்யில் வறுக்காமல் இது அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆகிடும். இது எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ருசி சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.